மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். அவர் முதல்ல பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சொல்ல போகின்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் உட்காந்துருந்தோம். ஃபைனலாக நீங்கள்லாம் படித்தவங்க, நீங்கள்லாம் இதை மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும், யார்கிட்ட ஊடகங்களுக்கு, அவங்களுக்கு ஊடகக்காரங்களுக்கு, இவருக்கு பப்ளிக் ரிலேஷன் ஒர்க் பண்ணுறது தான் வேலை இருக்கா. இப்போ நான் வந்து சீஃப் மினிஸ்டர் கிடையாது, நான் வந்து இப்போ கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, அவர் இன்னும் காந்தியை பற்றி பேசின அந்த காந்தியின் தாட்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், யதார்த்தத்தை சரிபட்டு வராது, அதுக்கு அரசியலுக்கு சரிபட்டு வராது. ஒரு புது முயற்சியாக கூட உங்களால் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும் சார், இதெல்லாம் ஒன்றுமே, இட் இஸ் அ நான் ஸ்டார்டர். இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரேன்றாரு 65%. ஏதோ எழுச்சி வரட்டும் புரட்சி வரட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது? எழுச்சியும் புரட்சியும் இவர் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா இதனால ஒன்றும் அப்ப ஒன்றும் பெருசா வந்துட போறதா? மக்களுக்கு ஒரு அரைக்கூவல் சார், ஒரு ஒரு தீப்புரியை போட்டிருக்காரு, அது அப்படியே பத்தி எரியணும், அது வந்து கொழுந்து விட்டு நல்ல விஷயங்களுக்கு மக்களுக்கு பேசிட்டு இருக்காரு. வருவாரா வருவாரானா எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. அவர் கழுவுற மீன்ல நழுவுற மீன். இப்பவும் வரலன்னு அவர் சொல்லாம தான் இப்ப வந்து திட்டமா சொல்லியிருக்காரு சார். எடப்பாடியும் ஸ்டாலினும் நிரூபிக்க தான் பாக்குறாங்க, பட் அவங்களுடைய பலம், பணபலம், அதிகார பலம், ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை தான் சொல்றாரு தவிர இவங்க ரெண்டு பேரும் பலமாயிட்டாங்கன்னு அவர் சொல்லல. கூடி பழங்கதைகள் பேசிங்கிற மாதிரி பழைய கதையெல்லாம் பேசிட்டு நாம அப்படி பண்ணணும், காந்தி மாதிரி இருக்கணும், விவேகானந்தர் போல இருக்கணும், எல்லாம் இதெல்லாம் கேட்கறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்லை. அவன் அவன் பொழப்ப பார்ப்பானா, இவர் சொல்றதுக்கு வந்து உபதேசத்தை கேட்டு உட்காந்துருப்பானா? திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் சொல்றாரு, திமுக வர்சஸ் அதிமுக தான் 2021 தேர்தல் இருக்கும்ன்றீங்க. ரஜினி இருக்க மாட்டாரு, அவர்லாம் வரமாட்டார் சார். ஐ திங்க் நேத்திக்கு கடைசி மெசேஜ், அதனால அவருக்கு பல பிரஷர் வந்துட்டு இருக்கு சார். பிரஷர்னா யார் பண்றாங்க? பிஜேபியில இருந்து பிரஷர், அவரை கொண்டாந்து விட்டுணும், அவரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. பிஜேபி நிறுத்த முடியாது எப்படி? இன்னைக்கு இருக்கக்கூடியது இவருக்கு வந்து இவருடைய பாப்புலாரிட்டிக்கும் பிஜேபி, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியும் ஒன்னா சார். அது இலவு காத்த கிளி அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டான்னு அவங்கள்ட்டையும் அப்பீல் பண்ணுறேன். இதை இன்னொரு 2 மாதத்தில் திரு ரஜினிகாந்த் அவரே வந்து எனக்கு எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாருன்னு நான் நம்புறேன். வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வலதுசாரி சிந்தனையாளர் ராமசுப்ரமணியம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசத்தை தொடங்கி விடுவார் அப்படின்னு நேற்றைய காலை தொடங்கி நிறைய பேர் எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருந்தோம். பலருடைய எதிர்பார்ப்பு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்த்த அவருடைய ரசிகர்கள் மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது போல, ஒரு புரட்சியும் எழுச்சியும் வரட்டும், அது வந்த பிறகு நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க என்ன எதிர்பார்ப்போட இதை தொலைக்காட்சியில் உட்காந்து பாத்தீங்க, என்ன நடந்தது நேத்திக்கு? ரஜினி சொல்றது உங்களுக்கு அந்த அரை மணி நேரம் ஸ்பீச்ல இருந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க? சார், நான் நேத்திக்கு ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் ஒரு ரன்னிங் காமெண்ட்ரி, அவர் பேசும்பொழுது என்ன வரப்போறதுங்கிறத பத்தி ஒரு ரியாக்ஷனுக்காக உட்காந்துருந்தேன். நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தேன் ஏதோ ஒரு அட்லீஸ்ட், ஏன்னா ரொம்ப ஒரு ஹைப் எல்லாம் தொடர்ந்தாப்பில் நடந்துகிட்டே இருக்கு. 2017 December 31 தான் சொன்னேங்கிற நான் அரசியலுக்கு வருவேன்னு, அதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த PDK-எல்லாம் போட ஆரம்பிச்சார் அவர். ஸோ கண்டினியூஸாக ஒரு பப்ளிசிட்டி கேம்பெயின்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அவரே பண்ணிக்கிட்டாரா 2017 December 31 பிறகு முன்னாடி சார்? அதெல்லாம் அந்த அந்த அவர் வந்து இதில் சினிமா துறையில் இருக்கிறதுனால அந்த ஹைப் எல்லாம் டெஃபினட்டாக இருக்கு. அவரே பண்ணாரா இல்லை நாம பண்ணிக்கிட்டாங்களா, மற்ற அவங்க ரசிகர்கள் பண்ணிக்கிட்டாங்களா? ரசிகர் இல்லை சார், அவர் வந்து அப்பப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறுகின்றது. அப்போல்லாம் இவர் அது மறுப்பு தெரிவிக்கல? அதெல்லாம் இல்லை, அது அதாவது வரேன்னு சொல்லிட்டார் அவர். அது எப்படி எப்படி வருவேன் முன்னாடிலாம் வந்து அவரை சொன்னதெல்லாம் உண்மை, தெர் இஸ் நோ டவுட், ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடிலாம் சொன்னதெல்லாம் உண்மை தான். அதற்கு இந்த 2017 இந்த அவர் 31 டிசம்பருக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஹைப்பு கிளம்பியாச்சு, அவர் வருவார் வருவார்னு. அப்புறம் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் அவர் சொல்கிறாரு, நான் அரசியல் கட்சிக்கு அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னாரு. ஒரு பெரிய மிகப்பெரிய வரவேற்புலாம் இருந்தது. அதுலேயும் தொடர்ந்து அவரை பற்றியெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு சினிமா நடிகர் அவர். அவருக்கு பின்னாடி ஏராளமான ரசிகர் கூட்டம் இருக்குது. அதெல்லாம் இருக்கும்போது அவர் பேசுறது எல்லாமே, அவர் நடந்தா தும்மினா
பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு விவாதம் நடக்கிற அவருக்கு அது விவாதம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அவர் அப்பப்போ ஏதோ ஒன்று வர்றது, ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கறது, அதெல்லாம் பற்றி எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு நேற்றுக்கு ஒரு விஷயம் அவர்கிட்ட ஆனஸ்ட்டாக ரொம்ப பிடிச்சது என்னென்னா, வெளிப்படையாக எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டார். அதாவது 71 வயசாக இருது, நான் வந்து கிட்டத்தட்ட செத்து பிழைச்ச மாதிரி நான், எனக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆகி நிலமை உடம்பு நிலமை அப்படி இருந்தது. ரெண்டாவதாக நிறைய பேச்சஸ் இருக்குது உடம்புல அப்படின்லாம், நான் 71 வயசு அப்படின்னு இருக்கும்பொழுது அதை வந்து அப்போ அவருடைய உடல்நிலையை பற்றி வெளி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அவர். சரி, அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஐ மீன் வெரி ஆனஸ்ட் பர்சன், ஐ அப்ரிஷியேட் ஹிம். அதே நேரத்தில் இது எப்படி பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் அவர் முதல்ல பேச ஆரம்பிக்கும் பொழுது இவரோ அவர் ஏதோ டெஃபினட்டாக ஒரு முடிவு சொல்ல போகின்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் உட்காண்டிருந்தோம். கடைசியில் முடிக்கும் போது ஏதோ புரட்சி வடிகட்டும் எழுச்சி வரட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார் அவர். இதெல்லாம் வந்து அதை யார்கிட்ட சொல்கிறாரு ஃபைனலாக, நீங்கள்லாம் படித்தவங்க, நீங்கள்லாம் இதை மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும் அப்படின்னு பேசுகிறாரு. யார்கிட்ட? ஊடகங்களுக்கு. அவங்களுக்கு ஊடகக்காரங்களுக்கு இவருக்கு இப்போ பப்ளிக் ரிலேஷன் ஒர்க் பண்ணுறது தான் வேலை இருக்கா? நான் சொல்கிறேன், இல்லை படித்தவர்கள் ஊடகவியலாளர்களும் கொண்டு போய் சேருங்க, நல்லதை கொண்டு போய் சேருங்கன்ற சார். அவர் மூணு விஷயம் சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன்னே. அவருடைய தாட்ஸ் எல்லாம் யூட்டோபியன் தாட்ஸ். யூட்டோபியன் தாட்ஸ்னா, ஒரு கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதராக தான் நான் பார்க்கின்றேன். சரி, ஒன்று இல்லை, கடந்த காலங்களில் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்கள் இப்படியெல்லாம் இருக்கும், இந்த மூன்று திட்டங்களில் ஒரு ரெண்டு மூணு திட்டங்கள் ஆர்எஸ்எஸ் இப்படியெல்லாம் கடந்த காலங்களில் சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாம் பதிவு பண்ணுறாங்களே சார். சிலர் யார் இதை பண்ணிட்டு போட்டோம் சார். நான் அப்படி ஆர்எஸ்எஸ் வந்து என்றைக்கும் அரசியல் இல்லை. ஸோ அதனால் அதனுடைய சித்தாந்தம்னா அது வந்து பிஜேபி தான், பிஜேபி அது பார்த்துக்கிட்டோம். சரி, ஸோ இவர் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நாம் எல்லாம் எடுத்துக்க முடியாது. ஹி இஸ் நாட் அன் ஆர்எஸ்எஸ் பர்சன். அண்டு ஒரு அசோசியேஷன் வித் பிஜேபி இருக்குது, ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் நல்ல தொடர்பு இருக்குங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அதை விட்டுடுவோம். நான் முக்கியமாக அரசியல்னு பார்த்தோம்னா, ஒன்று என்ன சொல்கிறார், 50,000 பதவிகள் எல்லாம் வந்து பதவிகள் 50,000 அப்படின்னு, அது வந்து எவ்வளோ இருக்குங்கிறது கிட்டத்தட்ட திரு பாண்டே அவர்கள் முன்னாடியே அதை சொல்கிறார். நான் அதை கூட நான் இது தொலைக்காட்சிகளில் சொன்னேன். அது என்னென்னா, இந்த 50,000 பேர் இப்போ எலெக்ஷன் ஒரு கல்யாணம் அப்படின்னு இருந்ததுன்னா, சமையலுக்கு டிரைவர்ஸு ஊழியர்கள் அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் சரியாக அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்களாம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அது போல் இதுன்னு கல்யாணமா, எலெக்ஷன் அந்த அரசியல் அப்படிங்கிறது கல்யாணமா? இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். கல்யாணம் ஆச்சுன்னா அவங்க அப்புறம் கல்யாணம் ஆச்சு அவங்க பாட்டு தனியாக இருக்காங்க அப்படிங்கிறது வேற. பட் இது வந்து இட் இஸ் எ கண்டினியூஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ். இதன் மூலமா யாரையும் பணம் பார்க்க விட மாட்டேன்றார் சார். அது சரியான ஒரு முடிவு தானே? ப்ளீஸ் அலோ மீ, ப்ளீஸ் அலோ மீ. லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இருக்கும், அப்போ யார் ஆளை தேடுவார் அவர்? இப்போ இருக்கிறவங்கள கழிச்சு விடுறார். எலெக்ஷன் முடிஞ்சது, கழிச்சார். அப்புறம் அடுத்த எலெக்ஷன் இது மாதிரி வருது, அதுக்கு இங்கே ஆளை தேடுவார், மறுபடியும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவார். அதுக்கப்புறம் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும், அப்போ கலைச்சவங்கள மறுபடியும் ஓடியாங்க ஓடியாங்கன்னு கூப்பிடுறது. இதெல்லாம் நம்ம நடக்கிற சில தெளிவாக சொல்கிறாரு சார். இந்த முறை ஆட்சியை நம்ம பிடிக்கலன்னா அவ்வளோதான், அவ்வளோதான் அப்படின்றது இல்லை. அதான் அவரோட டார்கெட் இதுதான், இலக்கு 21 தான் டார்கெட்டு. அதையும் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் ஆடுக்கு என்னால் பண்ண முடியாது, அதுக்கு 76 வயசாகிடும் அடுத்த எலெக்ஷன்லன்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது அப்போ இவங்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? ஆன்கோயிங் ப்ராசஸ்ன்னு இவங்களெல்லாம் ஒரு பேர் இருக்காங்க, இப்போ பொசிஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயம் ஏதோ ஒரு, லெட் மீ புட் இட் வெரி பிளண்ட்லி, அதாவது தேன் அடுத்தவும் புறங்கையை நக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி, நக்காமல் இருக்க மாட்டாங்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல் ஒரு அரசியல்னு வந்தானா, ஒரு பதவின்னு இருந்ததுன்னா, ஏதோ ஒரு அட்லீஸ்ட் பெருமைக்காக நான் போனேன்னா ஒரு விசிங் கார்டன் கொடுத்து ஒரு காரியாரத்துக்கு மாதிரி தயவுசெய்து செய்யுங்கிறான். அதுக்காக பணம் காசுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து நம்ம அது அப்படி சொல்ல வேண்டாம், ஒரு ஊழலுங்கிற மாதிரியே சொல்லணும். ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நான் அந்த கட்சி ஒரு நேம் கார்டு வேணும்னு நேம் அப்படிங்கற அது வந்து இது எதிர்பார்க்கிறது சாதாரண சார். சரி, அதெல்லாம் இவர் இந்த 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 பாயிண்ட்ல அடிபட்டு போறது, இது வந்து ஏற்கவே முடியும். அது ஒரு புது முயற்சியா பார்க்க மாட்டீங்களா சார் நீங்க? அது நடக்காது சார், அது பிராக்டிக்கலி நாட் பாசிபிள். அதாவது நான் அதுதான் நான் சொன்னேன் சார், சேவை செய்ய நினைக்கிறவங்க வாங்க அப்படின்றாரு. என் பின்னாடி சேவை செய்ய நினைக்கிறவங்க மட்டும் வாங்க, எனக்கே அதிகாரம் வேணான்றேன் அப்படின்றாரு. அது ரெண்டு மூணு பேருக்கு எல்லாம் எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாரு அவர். அடுத்தது அதோட கனெக்டடாக இருக்கிறது என்னென்னா, நான் சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டேன், நான் வந்து கட்சியினுடைய தலைவராக இருப்பேன். ஆமாம், சிஇஓன்னு ஒரு கம்பெனியில் இருக்க மாதிரி சிஇஓ போடுற மாதிரி தான் சீஃப் மினிஸ்டர் இருக்க போகின்றார்
அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் முடியாதவே சமாச்சாரம், இதெல்லாம் இட் வில் பி அ நான் ஸ்டார்டர், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன் தெரியுமா? இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தாரு திரு காமராஜ் அவர்கள். அவர் எல்லாம் அண்ணாவை இவரை பற்றி பேசுகிறாரு, காந்தியை பற்றி பேசுகிறாரு, விவேகானந்தர்லாம் அதெல்லாம் பற்றி அந்த நாளெலாம் போயிடுது சார். நீங்கள் காந்தியும் விவேகானந்தர்லாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க முடியாது. சரி சார், இப்போ நம்ம எடுத்துப்போம். இவர் இந்த மாதிரி நான் வந்து சீஃப் மினிஸ்டர் கிடையாது, நான் வந்து கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அதில் முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, 1965 திரு காமராஜ் அவர்கள் கே பிளான் ஒன்று கொண்டு வந்தார். தான் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அதை ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து கட்சியை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேருட்ட எல்லாத்தையும் பர்மிஷன். அப்போ வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் தனியாக கூட்டின்னு போய், இதெல்லாம் பண்ணாத, இது விபரீதமாக போய் முடியும், இதெல்லாம் ஒன்றும் சரியாக வராது அப்படின்னு அவர் சொன்னார். இல்லைலாம் நான் வந்து பார்ட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அவர் வந்துட்டு பக்தவசன கையில் சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை கொடுத்தாரு. 1967 கட்சி தோற்று போச்சு, அதோட முடிஞ்சது அவ்வளோதான். ஒரு அதுக்கப்புறம் நான் அந்த கட்சி திரும்பி வரவே முடியல அடுத்ததாக. ஆகவே தேர் கேனாட் பி அ டைவர்ஸ் பிட்வீன் பவர் அண்டு தி பார்ட்டி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிற மாதிரி, இது தனி அது தனி, அதை நான் பார்த்துக்கணும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சரி, ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே காமராஜ் நமக்கு கை காமிச்சு இந்த லேடி நாம் சொல்கிறத கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டராக நல்லா ஆட்சி செய்வாங்க அப்படின்னு நினச்சாங்க இந்திரா காந்தியை. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த காமராஜ் இந்த ஓல்டு காங்கிரஸ் பீப்புள் எல்லாரையும் சேர்த்து அவங்களாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு காங்கிரஸ் கட்சியை நாமினேட் பண்ணது சஞ்சீவ் ரெட்டியை ஆஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி. சரி, ஆனால் அவர் வந்தார்னா நம்மளது கவுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு விவி கிரியை ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை பிரசிடெண்ட் ஆக்கிவிட்டு அந்த கட்சியை உடைச்சி காங்கிரஸ் ஓ காங்கிரஸ் ஐ அப்படின்னு மாற்றி அவங்க தான் பவர் சென்டர் ஆகிட்டாங்க. அவங்க தான் கட்சி ஆட்சி ரெண்டுமே அவர் கையில் தான் போயிடுது. அப்போ தட் இஸ் ஆல்சோ ஃபெயிலியர். நமக்கு முன்னாடி தெரியறதே அவர் இன்னும் காந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கார். இதெல்லாம் நம்ம இப்போ கண்டிப்பாக நான் 1971 காமராஜோட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு இன்டர்வியூ வராங்க ஒரு ஊடகவியலாளர், என்ன ஏன் நீங்கள் வந்து அகில இந்திய அளவில் நீங்கள் பிரசிடெண்ட் ஆகிட்டீங்க, இங்கே போய் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஏன் வந்து பிரசிடென்ட்னு வரீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இது என்ன ரொம்ப குறைவான பொசிஷன் ஆச்சு அப்படின்னு ஒன்று. அதுக்கு அவர் இந்த எலெக்ஷன் சமயத்தில் பேசிட்டு போய் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன சொன்னார்னா, நோனோ கா வந்து ஒரு கட்சின்னு இருக்கும்போது அகில இந்திய அளவில் ஒரு பெரிய டவரிங் பர்சனாலிட்டியாக இருக்கிறது, கால் சரியா இல்லைன்னா தலை சரியாக இருக்காது ஐயா அப்படின்னார் அவர். அதனால் கால் சரியாக இருக்கணும், தமிழ்நாடு சரியாக இருக்கணும், அதுக்காக தான் நான் மறுபடியும் வந்திருக்கேன். அடுத்து அவர் வந்திருந்தாருன்னா சீஃப் மினிஸ்டர் அவர் தான் ஆயிருப்பார். ஆகவே நமக்கு இந்த அரசியல் பாடங்கள்லாம் உணர்த்து. அவர் இன்னும் காந்தியை பற்றி பேசின இந்த காந்தியின் தாட்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும், யதார்த்தத்துக்கு சரிவிட்டு வராது, அதுக்கும் அரசியலுக்கு சரிவிட்டு வராது. இவர் வந்து இன்னும் குழப்பின்னு உட்காண்ட்ருக்காரு. ஒரு புது முயற்சியாக கூட உங்களால் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும் சார், இதெல்லாம் ஒன்றுமே, இட் இஸ் அ நான் ஸ்டார்டர். ஃபெயிலியர்ங்கிறத விட இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரேன்றாரு 65%. அடுத்து அதுக்கு வருவோம். அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் எ வெல்கம் சஜஷன். ஏன்னா யங்ஸ்டர்ஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதில் 35-40% எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், நல்லா படித்தவங்க, அனுபவசாலர்கள், அவங்களெல்லாம் கொடுக்க போகிறேங்கிறார். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, அது வந்து தட் இஸ் வெல்கம். அது ஒரு இளைய தலைமுறைக்கு சரியாக இருக்கும். சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறதுனால கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ எழுச்சி வரட்டும் புரட்சி வரட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது? எழுச்சியும் புரட்சியும் இவர் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா இதனால ஒன்றும் அப்ப ஒன்றும் பெருசா வந்துட போறதா? நான் பேசுனதை கொண்டு போய் சேருங்க வீடு வீடு. யாரு யாரு கேக்குறாரு? அவர் ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்றாரு சார், அவர் வரணும்னு நினைக்கிறவங்க போய் சொல்லுங்கன்றாரு. மக்களுக்கு அட்ரஸ் பண்றது யாரு? மக்களுக்கு ஒரு அரைக்கூவல் சார், ஒரு ஒரு தீப்புரிய போட்டிருக்காரு, அது அப்படியே பத்தி எரியணும். அவர் அது வந்து கொழுந்து விட்டு நல்ல விஷயங்களுக்கு மக்களுக்கு சொன்னா பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன ஏன் சொல்லிட்டு சொல்லிட்டு பேசுறீங்க? அவர் வரப்போறது இல்லை. நான் இதை இன்னைக்கு இல்லை, ஒரு 7-8 மாதம் முன்னாடி அவர் கழுவுற மீன் நடுவுற மீன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, வருவாரா வருவாரான்னா எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. அவர் கழுவுற மீன்ல நழுவுற மீன் இப்பவும் வரலன்னு அவர் சொல்லாம தான் இப்போ வந்து திட்டமா சொல்லியிருக்காரு சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார், அவர் வருவேன் வருவேன் அப்படின்னு சொன்னார்னா இதெல்லாம் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ், தீ பரவட்டம் அது வர, அதெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்றேன். அப்போ நடக்காததுக்கு இல்லை, அதுக்கு உடம்பு சரியில்லை, இது நடக்க போறது இல்லை. அப்புறம் அநியாயமாக அந்த பாவம் அந்த இப்போ எல்லாரும் 50 வயசுக்காரங்க அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நாங்கள்லாம் என்னையா பண்ணுவோம்
ஐம்பது வயசாகி போச்சு, இனிமேல் ஐயா தலைவா எங்களெல்லாம் இப்படிலாம் தொந்தரவு பண்ணாது அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இத்தனை நாள் ஏதோ ஒரு வரப்போறாரு வரப்போறான்னு நினைச்சுட்டு அவங்களெல்லாம் பாவம், இனிமேல் அவங்க தயவுசெய்து அவங்கவுங்க வேலையை போய். 2017 இருந்த அந்த உத்வேகம், நான் வருவேன் ஆட்சியை பிடிப்பா 234 தொகுதியில் நிப்பேன்னு சொன்னவருக்கு இந்த 3 வருடங்களில் என்ன நடந்தது? எக்ஸாக்ட்லி இட் இஸ் தெர் இஸ் அ சீ ஆஃப் சேஞ்ச். ஒன்று, திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னை நல்லா கன்சாலிடேட் பண்ணிட்டார். 2019 எலெக்ஷன் என்ன பண்ணார், 38 இடத்துல 39 இடத்துல 38 இடம், இன்னும் சொல்ல போனால் 40 பாண்டிச்சேரி எடுத்துட்டீங்கன்னா 39 இடத்துல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஹி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிஸ் லீடர்ஷிப், சரி, வெரி வெரி பவர்ஃபுல் லீடர்ங்கிறத அதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நிரூபிச்சார் ஸ்டாலின், அதை நிரூபிச்சிருக்காரு. அடுத்ததாக 2017 இப்ப விழுமா அப்போ விழுமான்னு ஏடிஎம்கே உடைய ஆட்சி இருந்தது. சரி, எடப்பாடி இருக்க மாட்டார், எல்லாரும் கணிப்பு என்னன்னா 6 மாசம் வேலை தாண்டாது அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு டைம் லிமிட் கூட வச்சாங்க. இப்ப அவர் நல்லா அவரை கன்சாலிடேட் பண்ணிட்டார். இப்ப அந்த ரெட்டை இலங்கை சாதாரண கிடையாது. அண்ட் அனதர் பாயிண்ட், எடப்பாடி பேசுறதெல்லாம் ஒரு, நான் வந்து எனக்கு அந்த சொன்னது போல காமராஜர் பேசும் பொழுது ஏங்குறேன் போங்குறேன் வாங்குறேன் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுனா சாதாரண மனுஷன் சாதாரண இன்னொரு தலைவர் பேசுறது எளிய, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் முதலமைச்சராக்குறதா இருக்காங்கன்றீங்க, அது மாதிரி அவர் பேசுறாரு சார். அவர் வந்து அப்ப ஹிஸ் கன்சாலிடேட்டட் ஹிஸ் பொசிஷன் வெரி வெரி சிக்னிஃபிகன்ட்லி. ஸ்டாலினும் இருக்காரு பலமா, எடப்பாடியும் பலமா இருக்காரு. எஸ், அப்ப அது பயம் வந்துருச்சு அவருக்கு. அப்ப 2017 ஏதோ விழுந்துடும் போல இருக்கு, நாம ஏதோ இது வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ எல்லாம் கணக்கெல்லாம் போட்டார். அவர் போட்ட கணக்கு ஒண்ணு, நடக்கிற கணக்கு வேற. சரி, அதனால அவரால் ஒண்ணு தெரியல சார். அசுர பலம் வாய்ந்தவர்கள் கலைஞரும் ஜெயலலிதாவும் சொல்றாரு, எடப்பாடியும் ஸ்டாலினும் நிரூபிக்க தான் பாக்குறாங்க. பட் அவங்களுடைய பலம், பணபலம், அதிகார பலம், ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை தான் சொல்றாரு தவிர இவங்க ரெண்டு பேரும் பலமாயிட்டாங்கன்னு அவர் சொல்லல. அதையும் தானே சார் சொல்ற, பணமும் இருக்கு, ஆட்பலமும் இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, எல்லாமே. இப்ப ஒண்ணு, இப்ப இவருக்கு என்ன கட்டமைப்பு இருக்கு? இப்ப எலெக்ஷன் இன்னும் வரதுக்கு 100 11 மாசம் இன்னும் இருக்கு. சரி, அதுக்குள்ள இவர் என்ன கட்டமைப்பு எல்லாம் வச்சுட்டு இருக்கு? இதே மாதிரி சும்மா பேசிட்டே இருந்தா கூடி பழங்கதைகள் பேசிங்கிற மாதிரி பழைய கதையெல்லாம் பேசிட்டு நாம அப்படி பண்ணணும், காந்தி மாதிரி இருக்கணும், விவேகானந்தர் போல இருக்கணும் எல்லாம், இதெல்லாம் கேட்கறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்லை. அவன் அவன் பொழப்ப பார்ப்பானா? இவர் சொல்றதுக்கு வந்து உபதேசத்தை கேட்டு உட்காந்துருப்பானா? இன்னைக்கும் அவருடைய ரசிகர்கள் இன்னும் எதிர்பார்ப்பு இருக்காங்க சார், ரஜினிகாந்த் வருவாருன்றாங்க சார். அதுதான் சொல்றேன். அதுக்கு நான் வந்து ஆறுமுகன் அவலருங்கிற அவர் ஆரம்பிச்ச ஸ்கூல்ல படித்தோம். அதில் பாலபாடம்னு எனக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் எனக்கு கொடுத்தாங்க. அதில் அவருடைய கதைகள்லாம் நிறைய வரும். அந்த கதையில் ஒரு கதையை, ஒரு சின்ன கதை தான் அது, அதில் ஒரு ஒரு பெரிய பயில்வான் ஒரு ஊருக்கு வரான், கிராமத்துக்கு வரான். வந்துட்டு பாவன் பார்த்த உடனே எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே, ஐயா ஒன்றும் இல்லை, உங்கள் ஊரில் ஒரு பெரிய மலை இருக்கு, அதை நான் தூக்கி தலையில் வச்சுப்பேன். அதுக்கு நாங்கள் அப்போ அப்படியே அவ்வளோ பெரிய பலசாலியா நீங்கள்? ஆமாம், நான் வச்சுருவேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அப்போ என்ன நாங்கள் பண்ண, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவ்வளோ பெரிய ஒரு பெரிய வேலையை செய்ய போறீங்க, ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகிறது, அதுக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யலாமா? ஆமாம், எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் எனக்கு சாப்பாடு போடுங்க, இன்னைக்கு சாப்பாடு போடும். சரி, என்னோட ஒரு ஒரு 6 மாதம் எல்லாரும் போட்டாங்க. அப்புறம் அந்த 6 மாதம் முடிஞ்சோடனே கொண்டு போய் மலைங்கிட்ட நிறுத்தி, ஐயா தூக்குங்க இதை அப்படின்னு நாங்கள்லாம் பார்க்க ஆச்சரியப்பட்டுருக்கோம்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்கி தூக்கி தலைவீங்க, நான் தூக்கி வச்சு நிற்கிறேன். வடிவேலு கூட இது ஒரு படத்தில் ஒரு காமெடி வருமே சார், அதை சொல்ல சார். இது 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலபாடம்ங்கிற, அதில் 4வது பாலபாடம் அது. சரி, அதில் வந்த கதை இது. இப்போ ரஜினிக்கு எப்படி பொருந்தது இதுதான்? இப்போ எல்லாரும் சேர்ந்து நீங்கள்லாம் இப்போ போய் எல்லார்ட்டையும் போய் பேசுங்க, புரட்சி வடிக்க செய்யுங்க, அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய மா மிக புரட்சி. நான் கையை தூக்க நீங்க மலையை தூக்கி வைங்கன்றாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ற, அந்த மாதிரி எல்லாம் சொல்றே சொல்லிவிட்டு கடைசில தூக்கி என் தலையில வைங்க, நான் தூக்கி நிக்கிறேன்னா, ஐ திங்க் ஹி இஸ் டாக்கிங் த்ரூ ஹிஸ் ஹேட். சரி, இல்ல சார், ஒரு மிகப்பெரிய பலமான கட்சிகளை எதிர்கொள்ளும் போது இருக்கிற பிரச்சனைகளை அவர் சொல்ல வராரு. இதன் மூலமா மக்கள் ஒரு விழிப்புணர்வு அடைய மாட்டாங்களா? பிளஸ் வந்து ஒரு ஒரு மாற்றம் வேணும்னு, ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்பீச்சா பாக்கலையா? மன்னிக்கணும் சார், ஒண்ணும் வராது சார். இதெல்லாம் வந்து இப்ப நேத்துக்கு அவர் பேசினதே மாற்றத்துக்கான ஸ்பீச்சே இல்லையா? மாற்றம் தான், அதாவது அவர் ஏதோ நேற்றுக்கு கட்சி ஆரம்பிக்க போறான்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாம நினைச்சது போக கட்சியை ஆரம்பிக்க போறதுல இட் இஸ் அ நான் ஸ்டார்டர் அப்படிங்கறத சொல்லிட்டு போயிட்டார் சார் அவர். சரி, அவ்வளவுதான். இதோட அதாவது நான் என்ன அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன்னா, ஹீஸ் அ வெரி குட் பர்சன், ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டட் பர்சன், ரொம்ப மனசளவில் ரொம்ப அருமையான மனுஷன் அவர். அவர் வந்து இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து அவங்களுடைய
ரசிகர்கள்லாம் இன்னும் அப்படிலாம் மிஸ்கைட் பண்ணப்படாது. நான் இப்போ நான் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். என்னுடைய இப்போ இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸோட பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற பணபலம் படைபலம் கட்டமைப்பு இதுகளோட நம்மளால் போட்டி போட முடியும், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாறுதலில் கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியலை. அதனால நான் வந்து ஒரு நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சமூகத்துக்கு சமூக செயல்பாட்டாளராக நான் இருப்பேன். நீங்களும் என்னோட என்னால் முடிஞ்சதுன்னா ஏதாவது நல்ல காரியம் செய்யுங்க, அரசியலுக்கு நமக்கு சரி விட வராதுன்னு சொல்லிட்டு சொன்னார்னா ரைட். ஏன்னா உடம்பு நிலையும் அவர் ரொம்ப தெளிவாக போட்டு உடைச்சார் அதை. சரி, அப்போ அது மாதிரி இருக்கணுமே விட்டுட்டு நீங்கள் போய் இப்படி பண்ணுங்க, இன்னும் அவருக்கு இப்போ ஏதோ ஹோப்பு கொடுத்துட்டு நிறைய பேர் அழறாங்க. நேத்தியமான சில வீடியோஸ் எப்படி ஐயா தலைவர் இப்படி சொல்லிட்டாரே சொல்லிட்டாரேன்னு. ஏன் பாவம் அவங்கெல்லாம் இன்னும் இன்னும் அவங்கள வந்து இன்னொரு ஒரு தப்பான வழியில இன்னும் இல்ல, அவர் சொன்ன அந்த புரட்சி எதேனும் வெடிக்க ஆரம்பிச்சுன்னா இன்னொரு 4 மாசம் 5 மாசத்துல ஐ அம் வெரி சாரி நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதெல்லாம் அவங்க என்ன பண்ண இன்னும் 2-3 நாள் பேசுவோம் நாம, அப்புறம் அவருடைய எஸ் இது அவர் வரமாட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம அவ்வளவுதான், இதுக்கு மேல ரஜினி வெளியே வரமாட்டாரு பேச மாட்டாருன்றீங்க. அதான் சார், அவங்களாம் மக்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி இனிமே அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, நம்ம தோளை பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். இல்லை 50 வயசு மேல இருக்கிற ஆட்கள் சார் அவருடைய ரசிகர்கள்ங்கிறவன், அவன் ஒன்றுக்கு எவ்வளோ நாள் இதே பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறது. நமக்கு ஒன்றும் எதிர்காலமும் இல்லை, ஒரு அரசியல் அந்தஸ்தும் கிடையாது. நான் அதுக்காக நான் வந்து திருடணும் அந்தஸ்து ரஜினிகாந்தே எதிர்பார்க்கல. சார் எனக்கும் வேணாம் உங்களுக்கும் வேணாம், தொண்டர்கள் கேட்கணும்ல, ஒரு தலைவர் சொன்னா கேட்கணும்ன்றார் ரஜினிகாந்த். நடக்காது சார், நான் சொன்ன மாதிரி ஒரு கல்யாணம் மாதிரி நினைச்சிட்டு அதோட முடிஞ்சு போச்சு கதை இல்லை சார். அரசியல் என்பது அது வந்து இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். சரி, எவ்வளவு திடீர்னு ஒரு இது பை எலெக்ஷன் வரும், இந்த பதவி எல்லாம் வேண்டும், வேற ஏதாவது முக்கியமான இல்ல அதிகாரம் வேண்டும், அப்ப கட்டாயம் டெஃபினட்டா சார். இது வந்து சேவை செய்ய அரசியல் வேண்டாம், ரஜினி சொல்ற மாதிரி சேவை செய்யறதுக்கு அரசியல் வேண்டாம், நீங்க ஒரு சமூக செயல்பாளர்களாக இருந்து ஏதோ அரசியலுக்கே வேண்டாம்ன்றீங்க. அதுக்கு அது எனக்கு தேவையில்லை. நான் வந்து ஐ எம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னா நான் தனியாகவோ நான் ஒரு 10 பேரை சேர்த்துட்டோம் நான் ஏதோ நல்ல காரியம் பண்ணலாம். சரி, அது மாதிரி பண்றதை விட்டுட்டு நான் வந்து வருவேன் வரமாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அது மாதிரிலாம், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்கைடு தி பீப்புள். உங்களோட ஆதரவாளர்கள் உங்களுடைய அந்த சினிமாவை பார்த்து பார்த்து சந்தோஷம் பூரிச்சுட்டு இருக்கக்கூடிய அவர்களை தயவுசு மிஸ்கைட். இப்போ திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் சொல்றாரு திமுக வர்சஸ் அதிமுக தான் 2021 தேர்தல் இருக்குன்றீங்க, ரஜினி இருக்க மாட்டார். அதெல்லாம் அவர்லாம் வரமாட்டார் சார். ஐ திங்க் நேத்திக்கு கடைசி மெசேஜ் அது கடைசியில் நான் முடிச்சு இந்த புரட்சிகள்லாம் வரட்டேன் அப்படின்னு தடார்னு ஒரு ஒரு அடி அடியை அடிச்சுட்டு அப்போ வருவேன் அப்படின்னா அதெல்லாம் எப்போ வருது? என் கண்ணுக்கு தெரியட்டும், என் பார்வைக்கு வருது. என்ன தெரிய போகுதுன்றேன், என்னத்தை தெரிய போகிறது? இந்த இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்தை மாற்ற முடியுமா? இன்னைக்கு இருக்கிற அவன் அவனுக்கு பொருளாதார பிரச்சனை. இன்றைக்கே நீங்கள் பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு பிரேக்ஸ் சர்க்கியூட் பிரேக் கொண்டு வர மாதிரி இருக்குது. அப்போ இனிமேல் வேலை இருக்க போகிறதா, பொருளாதாரம் மேம்பட்டு போக போகிறதா, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இவரோட நம்ம கூட போய் நின்றுதா இருக்கிற குழப்பம் போயிடுதுன்னா எதுக்காக? நான் ஐ எம் டெல்லிங் யூ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஓடிட்டு இருக்கு. இது என்ன, இட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் தி எக்கானமி, குளோபல் எக்கானமி இன்னைக்கு படும் மோசமா போயிட்டு இருக்கு. 2% தான் குரோத் இருக்குன்னு இப்ப பேசுறாங்க. அப்படின்னா டெஃபினட்டா ரிசெஷன் 2008 அப்புறம் மிகப்பெரிய ஃபால்னு வரப்போறது. அப்ப அவனுக்கு வேலை இருக்குமா, கம்பெனிகள்லாம் இருக்குமா, அவனுக்கு இப்ப மன்ன பழப்புக்கு வழி இருக்கா, இதெல்லாம் பாக்கணுமா? இவன் சொன்ன புரட்சியை வெடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து நடக்கும் என் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா நான் வருவேன். இதெல்லாம் பிளீஸ் டோன்ட் மிஸ்கேட். இப்பவும் அவர் ஆகஸ்ட் செப்டம்பர்ல கட்சி ஆரம்பிப்பான்னு சொல்றவங்க அவருடைய ஆதரவாளர்கள் பேசிட்டு சார், அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது சார். இது மாதிரி எல்லாம் சும்மா சொல்றது, இவரை விட்டுடுது, அப்புறம் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா வைகோ வேணாலும் சஜஸ்ட் பண்ணலான்னு வேற ஒருத்தரணும் ஐடியா கொடுக்குறாரு. சரி, இதெல்லாம் நடக்கிற சமாஜம் இல்லை இல்லை. அதெல்லாம் அவர் பேசுறத இப்படி யூகிச்சு பாருங்க, இப்படி திரிச்சு பாருங்க. ஏன் ஒய்யர் இப்போ மிஸ்லீடிங் த பீப்புள், பி ஆனஸ்ட். ரஜினி வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவு சார். இதெல்லாம் நான் கேட்கறேன், என்ன இந்த புரட்சி எங்க சார் வெடிக்கும்? புரட்சி வெடிக்கிற அளவுக்கு என்ன ஆயிட போறது இந்த 10 மாசத்துக்குள்ள 8 மாசத்துக்குள்ள ஒன்றும் வரப்போறது இல்லை. அதனால இது வந்து நீங்க என் கண்ணுக்கு தெரியணுங்கிறாரு. இந்த கண்ணு தெரிய அளவுக்கு புரட்சி என்ன வெடிக்கணும்னா அடிதடி சண்டை நடக்கணுமா, என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியல. சரி, இந்தியா முழுவதும் பரவணும், அதாவது அதான் உட்டோப்பியன் வேர்ல்டுல இருக்காரு சார், அவர் கற்பனையில இருக்காரு சார். நான் என்ன சொல்றேன்,
இந்த மாதிரிலாம் ஏன் சார் அப்படி புரட்சியாளர்கள் நிறைய பேர் நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அப்படியேப்பட்ட மண் தானே இது, அவரே சொல்றாரு திரு ரஜினிகாந்த் புரட்சியாளர்கள் வாழ்ந்த மண் இது. என்னதான் நானே சொன்னேன், இந்த புரட்சியாளருடைய எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன், அதுக்கப்புறம் நான் வந்து காமராஜரை சொன்னேன், இந்திரா காந்தியை சொன்னேன், இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியல சார். இன்னைக்கு வந்து பவர் சிமெண்ட்ஸ் பீப்புள், பவர் தான், பவரே இல்லாமல் ஒரு நான் சமூகத்துக்கு பண்ணுறேன்னு யாரோ சில பேர் பேசுகிறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு பெரிய புரட்சின்னு செஞ்சார், அதுக்கு வந்ததுங்கிறான், அதெல்லாம் வேற. அப்போ நிந்த கார நிலைமை காரணம் அதெல்லாம் வேற. சரி, இன்னைக்கு அதெல்லாம் நடக்காது. இப்போ இது இட் இஸ் கோன் டு பி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹீ இஸ் வித் ட்ராயிங். நான் என்னோட ஹம்பிள் அப்பீல் டு தி அவங்களுடைய இந்த சினிமா ரசிகர்களுக்கெல்லாம் என்னன்னா, தயவுசெய்து இனிமேல் அதை உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவர் ஒன்றும் வரமாட்டார். சரி, அதனால அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர், நல்ல மனசில் ரொம்ப அவர் நேதீஸ்வரர் பாருங்க. நான் இங்கே திங்க் பண்ணுறதுல நான் இதயத்தின் மூலமாக தான் திங்க் பண்ணுறேன், இதயத்தின் மூலமாக தான் திங்க் பண்ணுறாரு. சரி, அதனால அவருக்கு பல ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு சார். ப்ரெஷர்னா யார் பண்றாங்க? டெஃபினட்டா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அவர் எப்படி அதான் யார் சார் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்கல, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பிஜேபியில இருந்து ப்ரெஷர் அவரை கொண்டாந்து விட்டுணும், அவரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன் பிஜேபி நிறுத்த முடியாதா எப்படி? இன்னைக்கு இருக்கக்கூடியது இவருக்கு வந்து இவருடைய பாப்புலாரிட்டிக்கும் பிஜேபி, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியும் ஒன்னா சார். அது அவருக்கு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு. சரி, அவரை நிறுத்தி கொண்டு வருவோம். அல்லது அப்போ முதல் தர ஒரு 10 நாள் முன்னாடி பேசினதுக்கு அப்புறமே ஊடகங்களில் வந்த செய்திகள் என்னன்னா, யாரோ சொல்றார் பிஜேபிக்காரங்க சொல்றவங்கள அவங்க அவங்களுடைய ஆட்களை தான் நாமினேட் பண்ணி இவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் வெளிப்படையாக வந்தது. இப்போ ஐ திங்க் ஈவன் பிஜேபி வில் பி இன் டீப் டிசப்பாயின்மெண்ட் அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அவர் சொல்லியிருக்கார், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அது சோல்லாம் கூட தெரியும், இவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதை மாத்த மாட்டாருன்னு. சரி, இப்ப இவருக்கு இவரோட நேத்துக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ணிருக்காரு. அப்போ யாருக்காவது அவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறவங்களுக்கோ தன்னுடைய ரசிகர்களுக்கோ இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்தமான மெசேஜ் சார். இந்த மாதிரி மாறுதல்கள் வரணும், தேசிய கட்சிகள்ல தலைமைங்கிறது வேறு, ஆட்சிங்கிறது வேறு, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. பட் அப்புறம் ஒன்று உன்னோட ஒன்று இன்டர்டைன் தான், அதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. சரி, திரு நட்டா வந்து நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு பிரைம் மினிஸ்டர் இப்போ மோடிகிட்ட சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். சரி, இது வேறு அது வேறு, பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது. திரு நட்டா அவர்கள் நம்ம மோடி அவர்கள் செய்கிற தப்பு, அதனால் அவர் இந்த ஆங்கிளில் தப்பு செஞ்ச தப்பு, அதனால் அவர் போனோம், அதுக்கு போல வேற யாரையா கொண்டு வரணும்னு அவரால் சொல்ல முடியுமா? இல்ல, எதிர்கட்சியா செயல்படுவோம் நாம, நானே எதிர்கட்சி, நான் ஒருத்தர் அதிகாரத்துக்கு உட்கார வச்சு எதிர்கட்சியா உட்கார்ந்து கேள்வி கேட்பேன் தப்பு நடந்தான்றாரு. இதெல்லாம் சார் இதெல்லாம் வந்து கற்பனை குதிரையை தட்டுறது, ஒரு யதார்த்தமான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது, ஏதாவது பேசுறதுக்காக. அவர் வந்து வெளிப்படையாக இல்லையா, நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறதில்லை, நான் 2017 என்னுடைய திங்கிங் வேற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அட்ற த பிரிட்ஜ், அதனால அப்படிங்கிறாரு. அப்புறம் அனதர் பாயிண்ட்டு, அவர் வந்து இந்த கட்சி ஆரம்பித்தா கூட இது வந்து பிஜேபியோட இணைச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் முன்னாடியே அந்த காவி சாயம் பூச்சாத அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. சரி, ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகும், இது வந்து இன்னும் இட் இஸ் அ நான் ஸ்டார்டர். சரி, அவரோட பேச்சுங்கிறது இன்னும் புதுசாக இன்னும் மறுபடியும் திருப்பி வரும்னு சொன்னால் இது வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. ஸோ கட்சியே ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்றீங்க நீங்கள்? அதெல்லாம் வராது, அதெல்லாம் வரவே வராது. இது இதோட அவர் அதையும் வெளிப்படையாக சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து வேறது நடக்கிறது வேறு, அதனால் நீங்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போங்க, உங்கள் வாழ்க்கையை பாருங்கன்னா எக்கானமி விழுந்து கிடக்கு சார். இன்றைக்கி அவனுக்கு இப்போ பொழப்பு இருக்குமா, வேலை இருக்குமா, சம்பளம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கோளாறு நடந்துட்டுருக்கு உலகம் முழுக்கலும். இந்தியா தனிநுத்தம் தாளம் போன்ற மாதிரி நிறைய பேங்க் எல்லாம் ஒன்று ஒன்றா விழுந்துட்டுருக்கு. போட்ட பணம்லாம் வருமானு தெரியல, அவன் தலையிலையும் வாயிலையும் அடிச்சுட்டு அடறானுங்க. எஸ் பேங்க் மட்டும் இல்லை, இது நிறைய பேங்க்லாம் நான் லிஸ்டே நான் வேற ஒரு இதில் கூட சொன்னேன். அதெல்லாம் பாருங்க சார், அதனால மக்களுடைய நல்வாழ்க்கைக்கு வழி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பொய்யான தகவல்களை அவங்களுடைய அட்வைசர்ஸ் மாதிரி அவர் அட்வைசர் எல்லாம் ஒன்றும் வச்சுக்கல, இவங்களாம் தன்னை தானே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவருக்கு நாங்கள் இப்போ அது மாதிரி சொல்லியிருக்கேன், இப்படி சொல்லியிருக்கேன், அதை செஞ்சேன், போனே வந்தேன், அப்புறம் என்ன போர்டில் எழுதி போட்டு இவரை பாருங்க சீஃப் மினிஸ்டர் இவர் தான் இப்போ பார்த்துட்டீங்களான்னு அவர் தான் வாங்கிறேன், இவர் இன்னும் போர்டில் எழுதி போட்டு இவர் எதாவது எழுதிக்க, இதெல்லாம் தி சரால்
அவருக்கு விருப்பம் வந்து ஏதாவது நான் பண்ண ஐ எம் பிஹோல்டன் டு பிஜேபிங்கிற மாதிரியும் இருக்கு அவருக்கு. அதனால அவரால் பண்ண முடியலங்கிறது தெரியுது. உடம்பு நல்லா சரி கிடையாது. இங்க இருக்கிற இந்த தமிழக பாலிடிக்ஸ் அவரால் சரியா கணிக்க முடியல. சரி, இவர் ரெண்டு இப்போ புரியறது, இவங்க பெரிய ஜாம்பவ அவரே சொல்றார், பெரிய ஜாம்பவான், ரெண்டு ஜாம்பவான் உட்காந்துருக்காங்க, இவர் ஒரு ஜாம்பவான், அப்புறம் நடுப்புற நாம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதனால பயம் வந்துருச்சா? இப்ப யதார்த்த நிலையை புரிந்து கொண்டிருக்கிறார், புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால இதையும் அந்த அவங்களுடைய ஆதரவாளர்கள் இன்னும் அந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு உட்காந்து அவங்க என்னது ஒண்ணு சப்போர்டர்ஸ் பேசுறாங்க. அப்புறம் வந்து பொய்யான சர்வே எடுத்துட்டு இவருக்கு 40% இருக்காக்கும் ஸ்டாலினுக்கு 20, இதெல்லாம் இதெல்லாம் யாரும் சிரிக்கிறதுக்காக வேணா பண்ணலாம். எல்லாம் சரி தான் நடக்காது சார். சரி, அதனால நான் சொல்றது என்னன்னா, இவர் வந்து நேத்தோட மூட்டை கட்டிடுங்கன்றீங்க. ஆமா, அவங்கவுங்க வேலையை பாருங்க, வேலையெல்லாம் கிடைக்கும். உனக்கு வந்து பொருளாதார ரீதியாவே உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் எதிர்நோக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம் இந்தியா. சரி, இன்னைக்கு அமெரிக்காவில் போனீங்கன்னா பயங்கரமாக யாருமே வராத உள்ளே வராதுங்கிற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இங்கே உள்ளே வராதுங்கிற ஒரு ஒரு நாடும் நம்ம நாட்டை சேர்ந்தவங்களும் ஈரான் வராது, சவுதி அரேபியா வராது, நான் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ ஒரு கம்ப்ளீட்டு என்ன எக்கனாமிக் ஸ்டாண்ட் ஸ்டில்லே வந்துட்டுருக்கு. சரி, அப்படி இருக்கும்போது அதனால வரக்கூடிய ரெப்பர்கூஷன்ஸை பாருங்க. இத்தனை காலமாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் கொடுத்துருக்காரா, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கதா நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவ்வளோதான். அவர் வந்து ஹி ஹஸ் மேட் இட் வெரி கிளியர். சரி, மக்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுன்னு வேண்டாம். இதோட அவரை வந்து நம்ம சினிமாலாம் பார்ப்போம், தலைவர் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம், அப்படிங்கிறத நிறுத்தி விட்டு இனிமேல் அரசியலுக்கும் அவர் வரப்போறதில்ல. அதனால் நாமளும் நம்ம வேலையை போய் பார்ப்போம், நம்ம வாழ்க்கையும் கவனிப்போம் அப்படின்னு இருக்கிறது தான் நல்லது. இதை தாண்டி அவங்க இன்னும் இலவு காத்த கிளி அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டான்னு அவங்கள்ட்டையும் அப்பீல் பண்ணுறேன். இதை இன்னொரு 2 மாதத்தில் திரு ரஜினிகாந்த் அவரே வந்து எனக்கு எல்லாம் செறிவிட்டு வராதுன்னு சொல்லிவிடுவார்னு நான் நம்புகிறேன். சரி, மிக்க நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.